அஸ்லாம் அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நூருல்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஸோ இன்றைக்கோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் மினிமலிசம் தான் பேச போகிறோம். ஸோ இதில் வந்து பாட்காஸ்ட் மாதிரி கேட்குறவங்களும் கேட்டுட்ருங்க. ஏன்னா வந்து சில சமயம் நானும் நிறைய வீடியோ அப்படி தான் போடுவேன். பாட்காஸ்ட் மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு நம்ம மட்டும் கேட்டுகிட்டே வேலை பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ அது மாதிரி கேட்குறவங்க கேளுங்க, இல்லை ஃபுல் வீடியோவை பார்க்குறவங்களும் பார்க்கலாம். ஸோ வாங்க, இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பேசலாம். ஸோ வை டூ யூ வாண்ட் டு பிகம் மினிமலிசம்? ஃபஸ்ட்டு வந்து டூ. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன, எதனால் நீங்கள் மினிமலிஸ்டாக ஆகணுன்றதை வந்து முதல் நீங்கள் பண்ணணும். சில பேர்த்துக்கு வந்து ஓகே, இது வந்து நம்மள்ட்ட பார்க்க ரொம்ப நிறைய திங்ஸ் இருக்குது, வீடு குப்பையாக கிடைக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் மினிமலிசம் வரலாம். சில பேர் வந்து இல்லை, நான் வந்து கொஞ்சம் என்னோடய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம், என்னோடய ஸ்பெண்டிங்கை கட் பண்ணோம், அதுக்காண்டி மினிமலிசம் வர்றவங்களும் இருக்கலாம். ரொம்ப திங்ஸால் ஓவர்வெல்ம் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, சார் இது என்னடா இப்படி ஒரே மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு மினிமலிசம் வர்றவங்களும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் வந்து முதல் யோசிக்கணும். செகண்ட் வந்து டோன்ட் கம்பேர் யுவர் மினிமலிசம் ஜேர்னி வித் எனிபடி எல்ஸ். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மினிமலிசம் ஜேர்னி வந்து உங்கள் பர்சனல் ஜேர்னி. ஸோ இது வந்து உங்களோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் மாறும். எப்படி அது மாறும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலும் அவங்களோட வந்து வேல்யூஸும் ரீசன்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாருமே தனித்தனி இண்டிவிஜுவல், நானும் தனித்தனி இண்டிவிஜுவல் தான். ஸோ என்னோட மினிமலிசம் ஜேர்னி வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் சிலது இன்ஸ்பயர் ஆகலாம், ஆனால் வந்து நிறைய இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. வேறு ஒருத்தவங்களோட மினிமலிசம் ஜேர்னி வந்து என்னால் இன்ஸ்பயர் ஆக முடியும், ஆனால் நிறையா ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். அடுத்தது வந்து டூ வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு பிளான் அஹெட். முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி ட்ராக் பண்ணி பண்ணிட்டோம்னா எதுவுமே வந்து அப்படி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் மீல் பிளானர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஷாப்பிங் பிளானர், பட்ஜெட்டிங். ஸோ இந்த இதெல்லாம் வந்து முன்னாடியே பிளான் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இது ஒன்று ஒன்று ஈஸியாகிக்கிட்டே வருங்க. ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் உங்களோட மீல் பிளானரோ பட்ஜெட்டோ ட்ராக்ஸ் வைக்கிறப்ப உங்களுக்கே வந்து ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து டோன்ட்ஸ். டோன்ட்ஸில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எது தேவை, எது நமக்கு வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிறதுல வந்து நல்லா ஹாப்பியாக வச்சு இருக்கிறது தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஐஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க புது ஃபோன். ஓகே, நான் அந்த புது ஃபோன் வாங்கணும் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஸோ நம்மக்கிட்ட ஐஃபோன் இருக்குது ஆல்ரெடி, ஸோ இதை வந்து ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்ற தாட்டை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ டோன்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகாதீங்க அடுத்த பொருள் மேலே. இப்போ இருக்க இந்த வர ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப டெம்ட் ஆகும். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டூ. நம்ம வந்து சில ஹேபிட்ஸ் வந்து நம்மளும் சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தும். நிறைய நீங்கள் வந்து நிறைய அந்த பாட்காஸ்ட்டில் பேசுகிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, சில ஹேபிட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம், ஒரு ஹேபிட்டை வந்து கண்டினியூஸாக 30 days வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து வரும் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் வந்து ஜேர்னலிங் ரொட்டீன், இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ளீனிங் ரொட்டீன் எடுத்துக்காங்க. பேசிக்காக வீட்டில் ஹோம் மேக்கராகவோ இல்லை நார்மலாக இருக்கிறவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க அவங்களோட டெஸ்க்கு க்ளீனிங் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ க்ளீன் பண்ணுறது வந்து டெய்லி ஒரு 10 minutes 20 minutes வந்து டெய்லி இதெல்லாம் நான் தொடச்சு வச்சுருவேன் அப்படின்னா, ஸோ அந்த க்ளீனிங் ரொட்டீனை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டீப் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து 2 months 1 month ஒருக்கா டீப் க்ளீன் பண்ணால் போதும். டெய்லி வந்து டீப் க்ளீன் பண்ணுறோன்னு அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதுலையாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மட்டன் வந்து நான் பிரித்து வைக்க போகிறேன். ஸோ மட்டன் வந்து நாங்கள் எப்படி வாங்கினோன்னா, 1 kg அந்த மாதிரி வாங்கிட்டு, ஏன்னா 4 பேர் தான் இருக்கோம் இல்லையா, அதனால வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருவோம். ஸோ போன்ஸ் எல்லாம் ஒரு இதில் வச்சுருவேன், போன்லெஸ் எல்லாம் ஒரு இதில் வச்சுருவேன். சம்டைம் வந்து நான் வந்து பிளான் பண்ணுறதுனால குருமாவுக்கு அந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நான் மாற்றி வச்சுருவேன். ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து இதில் வேஸ்டேஜ் கம்மியாகும்.
லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னதாங்க. ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே வந்து உங்களோட ஃபுட் வேஸ்ட்டை கம்மி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான். நம்ம வந்து முன்னாடியெல்லாம் அம்மா கா கிலோ கறி கா கிலோ கறி அந்த மாதிரி வாங்குவாங்க, இல்லாட்டி அரை கிலோ கறி வாங்கி பண்ணுவாங்க. இப்போ டெய்லி டெய்லி போய் நம்மளால் வாங்கிட்டு வர முடியாது, ஏன்னா பிஸியான ஷெடியூலில் இருக்கிறனால. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த 1 வீக்குள்ளே நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா ஒரு பிளான்டாக போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப பெரிய ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை, ரொம்ப வந்து போட்டு மண்டை குடையெல்லாம் தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்குறப்ப யாராவது கெஸ்ட் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஃபேமிலி வர்றப்ப ஐஸ்கிரீம் வாங்குவோம் இல்லையா, ஸோ அந்த ஐஸ்கிரீம் வாங்குகிற பாக்ஸ் தான். எதுக்கு இதில் வந்து மட்டன் ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஃப்ரீசர் சேஃப். ஸோ இது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் சேஃபாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதுக்காண்டி நீங்கள் ஸ்பெஷலாக வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீசர் சேஃபில் இருக்கிறதுனால இதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னும் நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸை வந்து நம்ம 5 பாயிண்ட்டாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமலிசம் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. ரொம்ப 4 ட்ரெஸ் தான் வச்சுருப்பாங்க, 5 ட்ரெஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வீட்டில் நிறையா பாத்திரம்லாம் இருக்காது அப்படி இப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லைங்க, எல்லா திங்ஸையும் தூக்கி போடுறதும் கிடையாது மினிமலிசம். மேக்கிங் மோர் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபார் வாட் யூ லவ் அண்ட் என்ஜாய் அண்ட் வேல்யூ இன் லைஃப். ஸோ அதுதான் மினிமலிசம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது வாங்கணும் அது வாங்கணுன்ற எண்ணம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கும் சம்டைம் வரத்தான் செய்யும். அதனால அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் ஒரு ஹியூமன் நேச்சர். ஸோ அதெல்லாம் இல்லை, நான் வந்து அப்படியே ரொம்ப காமாக இருப்பேன், ரொம்ப வந்து ஒரு செயின்ட் மாதிரி இருப்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு பொருளை பார்த்தோன்னே ஆசை வரத்தான் செய்யும். அதை வந்து நான் சரி இது வாங்கணுமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துட்டாலே டக்குன்னு நம்ம வந்து அதுலேருந்து மாறிடுவோம். ஸோ இது யூஸ் ஆகுமா எங்கே பக்கேனா அப்படின்னு யோசிச்சிட்டாலே டக்குன்னு நம்ம அதுலேருந்து மூவ் ஆயிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் மினிமலிசம் வந்து உங்களோட லைஃப்பையும் வேல்யூஸையும் லைஃப்பையும் என்ஜாய் பண்ணுறதே தவிர. ஸோ நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி எப்போ பாரு டீப் கிளீனிங், எப்போ பாரு துடைக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, வீட்டை சுத்தமாக வைக்கிறது, அது மட்டும் மினிமலிசம் கிடையாது. ஸோ வேல்யூ இருக்கிறத வந்து வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிறது தான் மினிமலிசம். ஸோ நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட ஸ்டஃப் இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து நிறைய யூஸ் ஆகாமே வச்சுருப்போம். ஸோ அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் எடுத்துக்கிறோம், அந்த சேர் உட்காராமல் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸஸ் வச்சுருப்போம், தேவையில்லாத அட்டட்டப்பெல்லாம் தூக்கி வச்சுருப்போம், என்றைக்கு அது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணாலே வந்து நமக்கான திங்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூ ஓகே எங்களோடது இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மினிமலிசமில் இருக்கணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவைகள் உங்களோட இதை எதுவோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ அதுதாங்க மினிமலிசம், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நினைங்க. ஸோ என்னோடய டிப்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட டிப்ஸையும் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாராவது மினிமலிசம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.